இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷன் 15 ஃபஸ்ட்டு 2 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் ஸ்டாக் டிஸ்ட்ராய்ட் பை ஃபயர் 6000 அண்ட் இன்சூரன்ஸ் கிளைம் 3600. இது கொஞ்சம் டிஃபிகல்ட், நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வாட் ஆர் த நோன் நம்பர்ஸ்னு பார்த்தோன்னு, அதாவது எதெல்லாம் கன்ஃபார்ம்டு நம்பர்னா, க்ளோசிங் ஸ்டாக் இன் பேலன்ஸ் ஷீட் கரெக்ட் ஒன்லி 96K தான் இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டாக் டிஸ்ட்ராய்ட்லாம் வந்து இதுக்கு அப்புறம் தான் இந்த ஃபைனல் அமௌண்ட் 96K. ஓகே, இதேமாதிரி இன்சூரன்ஸ் கிளைமின் பேலன்ஸ் ஷீட் எவ்வளோ, அதுவும் கன்ஃபார்ம்டு 3600 ருபீஸ், அது தான் வரும். ஓகேயா, அப்புறம் லாஸ் ஆன் ஃபயர் ஆக்சிடெண்ட் எவ்வளோ, 6000 - 3600 - 2400, அது P&L வரும். அப்போ இந்த 6000 ருபீஸ் இருக்குல்ல ஸ்டாக் டிஸ்ட்ராய்ட் பை ஃபயர், இது க்ளோசிங் ஸ்டாக் இன் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் மாத்திரம் ஆட் பேக் பண்ணும், ஒன்லி இன் ட்ரேடிங் அக்கௌண்ட். ஓகேயா, ஸோ அதுக்கு ஜேர்னலில் இங்கே போட்டிருக்கேன். ஸோ இது எப்படி வரும்னா, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் க்ளோசிங் ஸ்டாக் என்ன கொடுத்துருக்காங்களோ அதில் ஆட் பேக் ஃபயர் ஆக்சிடெண்ட் எவ்வளோ ஸ்டாக் ஆகுது, அதுக்கப்புறம் P&L அக்கௌண்ட்டில் எவ்வளோ லாஸ் ஆன் ஃபயர் ஆக்சிடெண்ட்டை போட்டுருந்தோம் 2400, அதுக்கப்புறம் பேலன்ஸ் ஷீட்டில் க்ளோசிங் ஸ்டாக் ஒரிஜினலாக கொடுத்த நம்பர் தான், அது எதுவும் மாறாது. அப்புறம் இன்சூரன்ஸ் கிளைம் மாத்திரம் பேலன்ஸ் ஷீட் அசட்ஸில் வரும். சரியா, ஸோ இதுதான் ஸ்டாக் டிஸ்ட்ராய்ட் பை ஃபயருக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். தேங்க்யூ.